வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்மளுடைய சர்வர்ல சோனிக் சுப் பாசுராக் அப்படின்னு ஒரு பண்டில் வந்து கொடுத்துருக்கானுங்க, ஃபேடட் வீல வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த ஃபேடட் வீல் வந்து அடுத்த 6 நாளைக்கு இருக்கும். ஸோ இந்த ஃபேடட் வீல இந்த பண்டில் ஒருத்தான ஒரு பண்டலா. அதே மாதிரி இந்த பண்டில் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு, அது என்ன அப்படின்றத நான் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரப்போறேன். அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் பக்கத்தில் குட்டியாக ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸுமே நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, முதல்ல இந்த ஈவெண்ட் வந்து நம்ம ஓபன் பண்ணிடுவோம். ஈவெண்ட் வந்து ஓபன் பண்ணவனே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரைஸ் ஐட்டம் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஒருத்தான பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இந்த பண்டில், அதுக்கப்புறம் வந்து பேக் பேக். சோ இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மெயின் ஐட்டமா வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதை தவிர மற்ற ஐட்டம் எல்லாமே படுமோக்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு தேவையில்லாத ரெண்டு ஐட்டத்தை ஏதாவது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சோ ஏதாவது ரெண்டு ஐட்டம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்ப கன்ஃபார்ம் அப்படின்றத வந்து நீங்க கொடுத்துடலாம். சோ கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வந்து ஸ்பின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அப்படி ஸ்பின் பண்ணாதீங்க. சரி, அதுக்கு முன்னாடி இந்த பண்டில் ஒருத்தான ஒரு பண்டலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒருத்தான ஒரு பண்டில்லாம் வந்து கிடையாது கைஸ். நம்ம டைமண்டை வந்து ஸ்பென்ட் பண்ற அளவுக்குலாம் இந்த பண்டில்ல ஒண்ணுமே வந்து கிடையாது. படுமொக்கையான ஒரு பண்டில் தான். ஸோ இந்த பண்டில்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு வாரம் கூட நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு மொக்கையா தான் இந்த பண்டில வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் ஏன் ஃபேடட் வீல கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தோணுது. எனக்கு சுத்தமா இந்த பண்டில வந்து பிடிக்கல. சரி, இந்த பண்டிலுக்கு வந்து நீங்க என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க? ஒரு 10 குள்ள வந்து கொடுங்க, ஓகேங்களா? சரி, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்பின் பண்ணாதீங்க, அப்படியே வெளியில வந்துருங்க. அந்த ட்ரிக் என்ன அப்படின்றத சொல்லிடுறேன். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரக்டருக்குள்ள போயிட்டு நான் சொல்ற கேரக்டரை வந்து எக்யூப் பண்ணிக்கோங்க. அந்த கேரக்டர் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். என்ன கேரக்டர் அப்படின்னா ஆடம் கேரக்டர் தான். ஆடம் கேரக்டர் வந்து நீங்க எக்யூப் பண்ணிக்கோங்க. எக்யூப் பண்ணதுக்கு அப்புறம் செட்டிங் போங்க. செட்டிங் போயிட்டு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌசர் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து கிளியர் கேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத வந்து நீங்க பார்க்க முடியும். ஜஸ்ட் அந்த கிளியர் கேட்ச் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா கிளியர் கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்தலாம், கிளியர் கேட்ச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஒரு டைம் வந்து லாக் அவுட் பண்ணிடலாம். லாக் அவுட் பண்ணிட்டு ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிட்டு உள்ளே வருவோம். ஓகே, லாகின் வித் ஃபேஸ்புக் தான் நான் கொடுத்துருக்கேன், அதனால லாகின் வித் ஃபேஸ்புக் வந்து கொடுத்துட்டேன். இப்போ மறுபடியும் லாகின் பண்ணி நான் உள்ளே வரேன். உள்ளே வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பேனரில் வந்து அந்த ஈவெண்ட் வந்து கொடுத்துருப்பானுங்க, சோனிக் ட்ரூப் பாஸ் பேக் ராக் பண்டல் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம ஸ்பின் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ட்ரிக் தான், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, நிறைய பேருக்கு ஒர்க்கா இருக்கு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பின் அப்படின்றத வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் வந்து ஸ்பின் அப்படின்றத வந்து நீங்கள் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேரான ஐட்டம் வந்து விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பண்டில் தான் விழணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, வேற ஏதாவது ஐட்டம் கூட விழலாம், அந்த செகண்ட் ப்ரைஸ் கூட விழலாம். ஸோ நான் சொல்லி வாய்த்தரகள் அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு விழுந்துருச்சு, பேக் பேக் வந்து விழுந்துருச்சு. ஸோ உங்களுக்கு லக்கு இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பண்டில் வந்து விழலாம், ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல என்ன பண்டில் கிடைச்சது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பண்டில் மட்டும் வேற என்ன ஐட்டம் வந்து கிடைச்சது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த ட்ரிக் பண்ணதுக்கு அப்புறம், ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் இருக்கு. ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பின் மட்டும் நம்ம டைமண்ட் கொடுத்து பண்ணுவோம். இதில் நமக்கு ஏதாவது அந்த பண்டில் விழுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். செகண்ட் ஸ்பின்ல எதுவும் விழல. ஸோ இப்போ வந்து மூணாவதாக ஒரு ஸ்பின் 19 டைமண்ட் கேட்குறாங்க. 19 டைமண்ட் கொடுக்குறதே எனக்கு இஷ்டம் கிடையாது. இருந்தாலும் ஒரு டைம் நம்ம ஸ்பின் பண்ணி பார்ப்போம். நம்ம ட்ரிக்கெல்லாம் வேற பண்ணியிருக்கோம், விழுந்திருக்கான்ட்டு, பட் எதுவுமே வந்து விழல, ஓகேவா? ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்கை வந்து பண்ணி பாருங்க. ட்ரிக்கை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பின்ல என்ன விழுந்தது அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லி விடுங்க. ஸோ யாருக்காவது வந்து பண்டில் விழுந்திருக்கா அப்படின்றத நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சுங்களா, மரணம் ஃப்ரீ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பாபா, சீ யூ, டாடா.